வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஜேம் ரவியோட மக்கா மிஷின்னு சொல்லி ஒரு வீடியோ சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு அந்த பாட்டுக்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டு வந்து யார் மியூசிக் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஹாரிஸ் ஜெயராஜ்தான் நினைக்கிறேன். கண்ணா நாளைக்கு பிறகு நான் ஹரிசரை பாட்டு கேட்குறேன்னு நினைக்கிறேன். கண்ணாவில் போயிட்டு நினைக்கிறேன் ஹரிசர பாட்டு வந்து. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 2, 1 கோ. ஜேம் ரவி ஹாரிஸ் ஜெயராஜ் வைப். வாவ், வித்தியாசமான ஸ்டைலா இருக்கு அந்த கொரியோகிராஃபி செஞ்சிருக்கிறது. நைஸ் ட்ரை. நல்லா இருக்கு. ஒரு வைப் வைப் போட் தான் கிரியேட் பண்றது. நல்லா இருக்கு. டான்ஸ் நல்லா இருக்கு. பல்மன் நல்லா எழுதியிருக்காங்க லிரிக்ஸ். ஜெயம் ரவிக்கு மேலே தான் கொஞ்சம் ஹெவியான ஸ்டெப்ஸாக இருக்குது. இதில் இருக்கிற இதில் ஜெயம் ரவி சுற்றி நிற்கிற மிச்சம் யாருக்குமே வந்து பெரிய ஹெவியான ஸ்டெப்ஸ் இல்லைன்னா சிம்பிளாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. வித்தியாசமான ஸ்டைலாக இருக்குது. எனக்கு சனா ஞாபகம் பாரு. சனானா சந்தோஷ் நாராயணன். சனான்னு சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வாங்க. சேப ஹெம்மியா சந்தோஷ் நாராயணன் தான் ஞாபகம் வந்துருக்கு இந்த பாட்டுக்கு. கேட்க உங்கள் ஸ்டைல் என்ன தெரியல. இது கொடுலா சாண்டிதான் மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் பிரதர். நல்லா இருக்குது பாட்டு. உண்மையாகவே வைப் மோட் தான் வைப் கிரியேட் பண்ணுது. ஜெயம் ரவிக்கு கனடாவில் இப்போ ஒரு வித்தியாசமான பாட்டு, வித்தியாசமான டான்ஸில் நல்லா இருக்குது. மியூசிக்கன்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஹரிஸ் சொல்லியதில் நல்லா மியூசிக் செய்கிறாங்க. ஆனால் இந்த பாட்டு கேட்க எனக்கு சந்தோஷ் நாராயணன் தான் ஞாபகம் வருது. சந்தோஷ் நாராயணோட ஸ்டைல் ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதுக்காக சந்தோஷ் நாராயணன் மட்டும்தான் இந்த ஸ்டைலில் பாட்டு அடிக்கணும்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே செய்யலாம். ஹரிஸ் ட்ரை பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையாக ஒரு வைப் க்ரியேட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்க கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் ரிப்பீட்டடாக 2-3 தரம் திரும்ப நாங்கள் கேட்க அது இன்னும் பிடிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குமெண்ட் நினைக்கிறேன். இந்த பாட்டு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். இனி தான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் கேட்கணும். டான்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபி செஞ்சுருக்கிறேன். இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது. அதுவும் நல்லா இருக்குது. ஓவராலாக பாட்டு செம வைப் க்ரியேட் பண்ணது. உண்மையாக நல்லா இருக்குது. ஜெயம் ரவிக்கு வித்தியாசமாக இருக்குது. ரைட், அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். வேறு ஏதாவது இந்த பாட்டோட ஒரிஜினல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். வேறு ஏதாவது இன்ஸ்டா,
ஃபேஸ்புக் வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது என்னென்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.